Hi friends, welcome to our channel. Namma samayilare innikku nama bread um muttayum vechu oru super ana recipe da seiya porom. Idu neenga snacks ah illa dinner breakfast ah kuda saapidalam. Romba sulabama adhe samayam avlo taste ah irukum. Video ku la poradhukku munadi iduvara nama channel ah subscribe pannadavanga la marakama subscribe pannidunga. Appadiye pakkathil irukka bell button ah press pannidunga. Appo dhaan naan podra pudhu video oda notification la ungalku varum. Vaanga video ku la polam. சின்னதா இருக்குறதனால நான் 5 பிரெட் எடுத்துர்க்கேன் 2 முட்டை உடைச்சு ஒரு கப்ல ஊத்தி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு தக்காளி பொடியா கட் பண்ணி இருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா கொத்தமல்லி இலை இதுல 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமா மஞ்சள் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் ஒரு கப்ல எடுத்து வச்சிருக்கேன் நம்ம உடைச்சு வச்சிருக்க முட்டையில இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ना रे मुट उ मुट अधिकमा नहीं मूणल नालू मुटकू सेतीकल्ला इतना ना कल्कल इंवक ना कल नम्बर ब्रेट चिना चिना कट पड़ी एल एव्वो चिना कट पड़म अव चिना कट पड़ी एंग ब्रेड எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு ஸ்டவ்ல pan வெச்சிட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இதல நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் इतकूट कट पड़ी वचर पच मिग सेकल ना वद ना वद इतकूट नम्बर कट पड़ी वचर तक सेतीकल तक वेग मटान उप सेकल तक ना वद तक ना वद सेन्टर को इतने नम कल मुटे सेतीकल स्टव मीडियम फ्लेम इधर और निम्स अब विटा कल इल नम कट पड़ी वचर ब्रेट सेतीकल सैडल अब कल स्टव मीडियम फ्लेम अ्रेडल वेग मुट ना वेगण ना कल उंगी कपाटी ग्लासमी अब कुछ இல்லட்டி நீங்க அந்த தோசை கரண்டில கூட இந்த மாதிரி கொத்தி குடுக்கலாம் இந்த மாதிரி வெளிய இருந்து எடுத்து எடுத்து நல்லா கொத்தி கொடுங்க அப்படியே கொத்து பரோட்டாக்கு பண்ற மாதிரியே பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி நல்லா கொத்தி எடுத்தாச்சு ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல வெச்சிட்டு 1 நிமிஷம் நல்லா கலந்து குடுக்கலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ கடைசியா கொத்தமல்லி இலை தூவிடலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்ளோதான் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான எக் பிரெட் கொத்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்க கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू